ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி அமாவாசை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், ஆடி அமாவாசை. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, அக்கா அமாவாசை வீடியோ எப்படி நம்ம ஃபுல் வீடியோவாக காமிங்க எங்களுக்கு, ஏன்னா நாங்கள் விரதம் இருக்கணும். எப்படி நீங்கள் படையல் போடுவீங்க, என்னென்ன செய்வீங்க, எப்படி முதல்ந்து ஆரம்பிப்பீங்கன்னு, அதே மாதிரி இந்த விழாக்கில் எல்லாமே உங்களுக்கு நான் எப்படி அமாவாசை விரதம் எங்கள் வீட்டுக்கார் இருப்பார்னு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதே மாதிரி மாதம் மாதம் நீங்கள் கடைப்பிடிச்சிக்கோங்க. அது ஆடி அமாவாசை. இன்றைக்கி வந்து காலையிலே நேரத்தில் எந்திரிச்சிட்டு எந்திரிச்சு முதல் குளிச்சுட்டு இப்போ வந்து அவங்க போய் நம்ம வந்து ஆற்றுக்கு எல்லாத்துக்கும் போக முடியாது. நம்மளால் போக சூழ்நிலை இல்லாட்டி ஏதாவது ஒரு அமாவாசைக்கு போய்க்கலாம். மூணு அமாவாசை, மகாலய பச்சை அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, இதில் எதுனாலும் ஒன்று போய் நம்ம ஆற்றுலையோ குளத்துலையோ போய் நம்ம தவசம் கொடுத்துட்டு வந்துடலாம். கடலில் போய் இப்போ வந்து நம்ம வீட்டில் எப்படி எளிய முறையில் தவசம் கொடுத்து நம்ம எப்படி சமையல் பண்ணி சாமி கும்பிடுவோம்னு இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ஃபுல் வீடியோ நான் சொல்லிடுறேன். ஏதாவது உலகனாலும் என்னை மன்னிச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் உடனே பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் முதல் வந்து நம்ம தவசம் கொடுத்துட்டு வந்து நம்ம மேலே மாடியில் போய் எள்ளும் தண்ணி இறச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம எப்படி சமைக்கலான்னு பார்த்தோம்னா, வாங்க மேலே மாடிக்கு போகலாம். நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், இங்கே எள்ளு எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் எள்ளும் தண்ணி இறப்பார். எடுத்து சாமி கும்பிட்டு சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவித்துட்டு வந்துடலாம். வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாடிக்கு வந்தாச்சு. நம்ம சூரிய பகவானை பார்த்து எள்ளும் தண்ணி காலையில் இறச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே. ஃப்ரெண்ட்ஸ், தர்ப்பணம் கொடுத்தாச்சு. நம்ம வந்து ஆற்றுக்கோ குளத்துக்கோ கடலுக்கோ போக முடியலன்னு, நம்ம வீட்டில் மொட்டை மாடி இருந்தாலும் பரவாயில்ல, பால்கனி இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில் நம்ம சூரிய பகவான் தெரியுது மாதிரி எள்ளும் தண்ணி அரைச்சிட்டு இப்போ வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும். காலையில் இதை வந்து நம்ம காலையிலே செஞ்சிடணும். சூரியன் உதயத்துக்கு அப்புறமே நம்ம எள்ளும் தண்ணி அரைச்சி நம்ம சமைச்சு அப்படி படையல் போகணும். இன்றைக்கி 12 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. அதுக்கப்புறம் 1:35 வரைக்கும் நமக்கு நல்ல நேரம் தான் படையல் போடுறதுக்கு உண்டானது. அதனால் நம்ம வந்து இப்போ நேரம் என்ன சமைக்க போயிடலாம். டக்கு டக்குன்னு என்னென்ன சமைக்கிறேன்னு உங்கள்கிட்ட காட்டிடுவாங்க போல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து மேலே வந்து எள்ளும் தண்ணி இறச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் எல்லா பொருளுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஃபுல் வீடியோவை நம்ம காட்ட முடியாது, டக்கு டக்குன்னு காயும் நறுக்க முடியாது. நான் எல்லாமே ஓரளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இங்கே வந்து நான் பருப்பு வேக வச்சு வச்சுட்டேன் பாருங்கள். முதல்ல வந்து நான் பருப்பு வேக வச்சுட்டேன், சாம்பாருக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இங்கே கச்சாயத்துக்கு வந்து நான் கோதுமை மாவு, பச்சரிசி மாவு, ரவை, வெல்லம் எல்லாமே போட்டிருக்கேன். தேங்காய் துருவி போடணும் இன்னும் கச்சாயத்துக்கு. இங்கே வந்து கடலைப்பருப்பு, இங்கே வந்து வடைப்பருப்பு, இது வந்து வடைப்பருப்பு வந்து நான் ஊற வச்சுருக்கிறேன் பருப்பு உடைக்கி. இங்கே வந்து அவரைக்காய் பொரியல் செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு பொரியல் வேக வச்சு வச்சுட்டேன். இங்கே புளி ரசத்துக்கு ஊற வச்சுருக்கேன், சாம்பார் கொஞ்சம். இங்கே அகத்திக்கீரை, இது வந்து நம்ம பருப்பு உடைக்கி நம்ம வந்து அரைக்கிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வெங்காயம், தக்காளி ரசத்துக்கு. இங்கே வந்து வாழைக்காய் பொரியல், காய்கறி போட்டு எல்லாரும் சாம்பார். இங்கே வந்து சேமியை வறுத்து வச்சுருக்கிறேன். இங்கே சவ்வரிசி நல்லா ஊற வச்சுருக்கிறேன். ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, மல்லித்தலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு இப்போ நம்ம வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க நேரம் வந்து நம்ம வந்து அடுப்புக்கிட்ட போயிடலாம். அடுப்புலையும் பாருங்கள், சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். வாங்க அதே. இப்போ வந்து இங்கே வந்து அரிசி வச்சாச்சு, சாப்பாடு எல்லாமே கழுவி 2 டம்ளர் சாப்பாடு வச்சாச்சு. மற்ற பத்தலண்டா நம்ம அடுத்து குக்கரில் வச்சுக்கலாம். ஏன்னா நான் இப்போ காய்கறி பசங்க எல்லாமே கூப்பிட்டுருக்கேன் மதியத்துக்கு சாப்பாட்டுக்கு வந்து, பக்கத்தில் நாகலட்சுமி எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கேன் சாப்பாட்டுக்கு, அவங்க வருவாங்க. அதனால் நம்ம வந்து இப்போ சாப்பாடு வச்சிடும், அப்புறம் குக்கரில் வச்சுக்கலாம் நம்ம பத்தலண்டா. இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம். இங்கே சாம்பார் தாளிச்சு விட்டுறலாம். இங்கே வந்து நம்ம காய், ஒவ்வொரு காயும் நம்ம தாளிச்சு விட்டுறோம். இதையும் பற்ற வச்சிடலாம். இங்கே வந்து நம்ம வரமிளகா சேர்க்கலாம், கருவேப்பிலை சேர்க்கலாம், நல்லா பொடி மஞ்சள் தூள் சேர்க்கலாம், மஞ்சள் தூள் அங்கேயே சேர்க்கலாம், எல்லாமே கூட எல்லாம் அரைச்சிட்டு கொஞ்சம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு நல்லா வறுத்து விடலாம். கொஞ்சம் மரச்சு எல்லாமே அரைச்சி வச்சுக்கலாம். எல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். மெயின் வந்து உப்பு சேர்க்கலாம், அரைக்கும் போது உப்பு சேர்த்து விட்டுலாம் ரசத்துக்கு. இப்போ அரைச்சிக்கலாம், அப்படியே சேர்த்துக்கலாம். அதாவது நல்லா நுரக்கட்டும், நுரக்கட்டும் மணி வந்து நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொறிஞ்சது வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சமாக சீரகம், சீரகம் நல்லா பொரிஞ்சதும் வந்து இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். சாம்பார் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி நான் ஏற்கனவே பருப்பில் 2 தக்காளி போட்டு பெருங்காயம் போட்டு வேக வச்சுருக்கிறேன். இதுலேயுமே நம்ம ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம காய்கறிலாம் கட் பண்ணியிருக்கோம். முள்ளங்கி
முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், வாழைக்காய் எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். அப்படி நம்ம சேர்த்துடலாம். காய் எல்லாமே சேர்த்தாச்சு. மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இப்போ நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டு கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு அதுக்கப்புறம் நம்ம காயை சேர்த்துடலாம். இப்போ ரசம் நிறக்கட்டுச்சு. நம்ம மல்லித்தலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த பாத்திரத்தை கழுவிட்டு அதில் அவரைக்காய் பொரியல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரசத்தை போய் டைனிங் டேபிளில் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்பு வந்து அத்தை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா, பசிக்குதுன்னு வந்துட்டார் அப்பு. ஹாய் சொல்லியிருத்தங்க. அப்பு வந்து எங்கள் மாதம் மாதம் அம்மாவாசைக்கு சாப்பிட வந்துருந்தா அப்பு குட்டி வந்து இன்னைக்கு சாப்பிட வந்துட்டான். வந்து ரெடி ஆயிடுச்சா தம்பி, குளிச்சுட்டு வா தங்க அப்படின்னு இருக்கேன். குளிச்சுட்டு வா சாமி, அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க. நல்லா வெந்துருச்சு. நம்ம சாம்பார் தூள் சேர்த்துடலாம். நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கிளறி விட்டு இப்போ தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துல ஒரு 1/2 சம்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துடலாம். இப்போ வந்து இந்த பக்கம் வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம அவரைக்காய் பொரியல் தாளிச்சு விட்டுடலாம். இப்போ கடுகு சேர்த்துடலாம். அவரைக்காய் பொரியலுக்கு வந்து கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதுமே வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலை பருப்பு நல்லா பொரியட்டும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் சேருங்க. நான் வரமிளகாய் சேர்த்துறேன். ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு அவரைக்காய் சேர்த்துடலாம். அவரைக்காயை சேர்த்து விட்டு அப்படியே வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வேக வச்சிடலாம். இப்போ உப்பு சேர்த்துள்ளதுலேயும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வெந்ததுமேவோ நம்ம தேங்காய் துருவி போட்டு இறக்கணும்னா நமக்கு அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். வந்து வேக வச்ச நம்ம பருப்பு, நான் சிறுபருப்பும் பாசிப்பருப்பும் தவரம்பருப்பு ரெண்டுமே போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா பெருங்காயத்தூள் ஒரே ஒரு வெங்காயம் தக்காளி பழம் 2 போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். இதை நல்லா கடைஞ்சிக்கலாம். 1-2 கடையணும். இந்த பக்கம் சோறு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சாப்பாடு வந்து வெந்துட்டுருக்குது. இங்கே வந்து நம்ம சாம்பாருக்கு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பருப்பு ஊற்றிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பருப்பு ஊற்றிடலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு சாம்பாருக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வேணும் பருப்பு நல்லா ஊற்றியாச்சு. நல்லா காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா 1-2 கொதி வரட்டும். நல்லா கொதிச்சு வரவும் நம்ம அடுப்பு மல்லித்தலை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். சாம்பாரும் ரெடி ஆயிரும். இந்த பக்கம் சாப்பாடு நல்லா தளபடன்னு குளிச்சுட்ருக்கு. சாப்பாடு வெந்துட்டுருக்குது. இந்த கேப்பில் வந்து இப்போ நம்ம வந்து பருப்பு அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கைப்பிடி பருப்பை எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த மசாலா இந்த பொருளெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். குற குறப்பாக அரைக்கணும். அதுக்கு தகுந்த எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இப்போ அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவரைக்காய் பொரியலுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் போட்டு நம்ம அவரைக்காய் பொரியல் இறக்கிடலாம். இந்த பக்கம் வந்து சாப்பாடு நான் வடித்து நீர் வற்ற வச்சுட்டேன். இங்கே வந்து நம்ம இப்போ தேங்காய் துருவி போட்டுடலாம். தேங்காய் நான் ஏற்கனவே மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுருக்கிறேன். இப்போ அவ்வளோதான், நமக்கு அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாட்டிட்டு இதுலேயும் நம்ம வந்து உருளைக்கிழங்கு பொரியல் அடுத்து செஞ்சிடலாம். வாங்க, நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பாருக்கு வந்து நம்ம மல்லித்தலை போட்டு நம்ம சாம்பாரை வந்து ஆஃப் பண்ணிடலாம். மல்லித்தலை வேணும்னா கொஞ்சமாக வந்து மேட்டாப்பில் வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்க்குறதுனால நல்லா வாசமாக இருக்கும் சாம்பார் வந்து. அவ்வளோதான், இங்கே நல்லா நமக்கு சுட சுட நல்லா சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துகிட்டு அடுத்து நம்ம வேறு என்ன செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு சேர்த்துடலாம். கடுகு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் வந்து பாயாசத்துக்கு வச்சுட்டேன். பாயாசத்துக்கு செவ்வரிசி வந்துட்டுருக்குது. இப்போ வந்து கருவேப்பிலையும் நம்ம வரமிளகாய் சேர்த்துடலாம். கொஞ்சமாக வந்து வெங்காயம் சேர்த்துடலாம் உருளைக்கிழங்குக்கு. எல்லாமே நல்லா வதக்கி விட்டுறலாம். உருளைக்கிழங்குக்கு வந்து உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துடலாம். கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலாத்தூள் 1 ஸ்பூனு, அப்படியே மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, கறியிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் இப்போ அப்படி நம்ம வதக்கிடலாம். கொஞ்சம் உருளைக்கிழங்குக்குள்ளே போட்டுடலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் இப்போ பாயசத்துக்கு வந்து நம்ம ஏலக்காய் சேர்த்துடலாம். சேமியா வருங்க, நல்லா வெந்துருச்சு வருங்க. சிம்மில் வச்சு விட்ருங்க. நம்ம சக்கரை சேர்க்கணும். ஏலக்காய் நல்லா 2 கொதி கொதிக்கட்டும். இங்கே வந்து நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரோஸ்ட்டு சிம்மிலே விட்டு நல்லா வேக விட்டு ஒரு 10 நிமிஷம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் மல்லித்தலை சேர்த்துடலாம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு வருங்க. இப்போ வந்து நம்ம சர்க்கரையை சேர்த்துடலாம். நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க. சக்கரை சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சேமியாவை சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய், இது வந்து வாழைக்காய் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. உருளைக்கிழங்கு அப்படியே எடுத்துகிட்டு இப்போ கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வந்து இங்கே வந்து மசாலா தடவி வச்சுருக்கோம். இதில் பச்சரிசி மாவு கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், நம்ம கரம் மசாலா தூள் இவ்வளோதான் தடவி வச்சுருக்கேன். இதை தோசைக்கல்லில் போட்டு எடுக்கலாம். நமக்கு தோசைக்கல்லில் போட்டு எடுக்க டைம் இல்லை, அதனால்
நான் எண்ணெயிலே பொரிச்சு இப்படி வறுத்துடுறேன். இப்போ நம்ம நல்லா கடுகு பொரிச்சிருச்சு, இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே அள்ளி சேர்த்துடலாம். நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வேக விட்டுடலாம், திரட்டி விடுங்க. இந்த எண்ணெய் எல்லாமே பிடிச்சிடும் பாருங்க. இந்த வாழைக்காய் சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம சேமியாவை சேர்த்துடலாம். நான் நெய்யில் வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்க்குறேன். நல்லா சேமியா போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு ரெண்டு கொதி நல்லா வேகட்டும். இந்த ஜவ்வரிசி சேமியா எல்லாமே நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பால் சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு தேங்காய் பூ சேர்த்துடலாம். அவ்வளோதான் நான் எல்லாம் வறுத்து கொட்டலை. ஏன்னா பாயாசத்துக்கு வந்து இது மட்டும்தான். இப்போ வந்து நம்ம வந்து வாழைக்காய்க்கு வந்து சூப்பராக வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெயிலே நம்ம தோசைக்கல்ல பொறுக்கிறத பொறிக்கிறத விட இதில் இன்னும் ஒரு 5 செகண்ட் இருக்கிறது நமக்கு வாழைக்காய் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கிறிஸ்மஸ்ஸு திராட்சை அது வறுத்து கொட்டலை. அதுக்கு இப்போ வந்து நம்ம பால் சேர்த்துடலாம். பால் நல்லா அந்த ஆடையோடையே சேர்த்துருங்க. திராட்சை முந்திரி முந்திரின்னு சொல்கிறதுக்கு அப்படியே திக்கிடுச்சு இந்த வறுவல்னால. இப்போ வந்து பால் ஊற்றியாச்சு. பால் ஊற்றி நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக வந்து இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க பாயாசத்துக்கு. கொஞ்சமாக தேங்காய் துருவல். இப்போ நெய் நெய் நம்ம லைட்டை ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம சேமியாவிலே கொஞ்சம் நல்லா வறுத்துட்டோம். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டா நம்ம கெட்டியாகவும் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பாயசம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேமியா சவரிசி பாயாசம் பால் பாயசம் பார்க்க பொரியல் வந்து நான் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட காட்ட முடியல, எடுத்துகிட்டேன் நல்லா மொறுமுருந்து. இங்கே அகத்திக்கிற பொரியலும் பண்ணிவிட்டேன். இதில் வந்து வெங்காயம் வரமிளகா கடுகு போட்டு விட்டு கடலைப்பருப்பு 2-3 போட்டேன், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அவரை அகத்திக்கிற பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் துருவல் போட்டு இறக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் போட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு அகத்திக்கிற பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் வந்து நான் வடைக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ வடைக்கு வந்து நம்ம என்னென்ன சேர்த்துடலாம். இப்போ நம்மளால் குறை குறைன்னு மசாலா எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். பூண்டு எல்லாமே நம்ம வரமிளகாவெலாம் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். இப்போ வந்து வெங்காயம் கொத்தமல்லி தழை சோம்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். சமையல் வேலை இங்கே கச்சாயமும் நம்ம பருப்பு வடையை மட்டும்தான் சொல்லணும். இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு இங்கே கச்சாயத்துக்கு வந்து மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து கச்சாயம் போட்டிருக்கிறேன், சூப்பராக இருக்கும். இது தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு இப்போ நம்ம வந்து எண்ணெய் வந்து நான் ஊற்றி வச்சுட்டேன் பாருங்கள். இங்கே பருப்பு உடைக்கு வந்து எல்லாமே வந்து போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை முதல் சுட்டு எடுத்துகிட்டு அப்புறம் பருப்போடை சுட்டுட்டு அப்பளம் மட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆயிடுச்சு. இந்த படையில் போடணும், அதனால் டக்குன்னு இதை மட்டும் பொறிச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடணும் எண்ணெயில். கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. இப்போ நம்ம முதல் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே கொஞ்சம் பொறிச்சு எடுத்துடலாம். நல்லா பொசு பொசுன்னு வந்துடும். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு போட்டு விட்ருங்க. நல்லா கச்சாயம் சூப்பராக வெந்துருச்சு வருங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். எப்படி குண்டு குண்டாக இருக்குது வருங்க. நமக்கு நல்லா ஊற வச்சிடணும். ஒரு 1/2 மணி நேரமாவது கண்டிப்பாக ஊறணும். அப்போ தான் நல்லா அந்த அவையெல்லாம் ஊறி இருக்கும். இப்போ நம்ம எடுத்துடலாம் எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சுட்டாச்சு, மீதி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். நான் கொஞ்சம் சுட்டுட்டேன். இப்போ வந்து பருப்பு உடைக்கு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம பருப்பு உடையை போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்பளம் பொறிச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. இந்த மாதிரி உருண்டை தட்டி வச்சு நம்ம தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பருப்போட நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வடை எடுத்துடலாம். எடுத்தாச்சு. டைம் ஆயிடுச்சுனால நான் டக்கு டக்குன்னு அப்படியே அப்பளத்தை போட்டுட்டு நம்ம அந்த அண்ணையிலே வந்து அப்பளம் போட்டு எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு படையலுக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம வேகமாக எவ்வளோ செஞ்சாலுமே டைம் ஆயிடுது. இப்போ அப்பளத்தை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். வீடு நல்லா பாத்திரமும் விளக்கிட்டு எல்லாம் நீட்டாகவும் இருக்குது அடுப்பு. இப்போ வந்து நமக்கு வந்து அப்பளமும் வடையும் சுட்டாச்சு. வாங்க என்னென்ன செஞ்சுருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். படித்து அதனால் இப்போ வந்து நம்ம இதை பார்த்துட்டு அப்படியே படையல் போட்டுருவோம். இப்போ வாங்க நம்ம என்னென்ன செஞ்சுருக்குன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட சோறு ஆக்கியாச்சு. சாப்பாடு செஞ்சு இங்கே வந்து எல்லா காயும் போட்டு வாழைக்காய் எல்லாம் போட்டு சாம்பாரும் வச்சாச்சு. இங்கே உருளைக்கிழங்கு பொரியல், இங்கே அவரைக்காய் பொரியல், இங்கே வாழைக்காய் நல்லா வறுவல் பண்ணியிருக்கிறேன். இங்கே சேமியை சவரிசி நல்லா பால் பாயாசம் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்து நல்லா தக்காளி அரைச்சி எல்லாமே ரசம் வச்சுருக்கிறேன். இங்கே வந்து அகத்திக்கிற பொரியல், அப்பளம், இங்கே வந்து பருப்பு வடை, கச்சாயம் எங்கங்க இங்கே கச்சாயம், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து எல்லாமே வந்து எங்கள் வீட்டுக்காரன் என் பையனும் கொஞ்சம் உதவி பண்ணாங்க. அதனால் நான் இவ்வளோ வேலையும் டக்கு டக்குன்னு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம வீட்டில். இன்றைக்கி வந்து அமாவாசை படையில் நீங்கள் காலையிலேருந்து கேட்டிருந்தீங்க, அக்கா எப்படி செய்வீங்க, எப்படி விழாவறியும் எங்களுக்கு சொல்லுங்கன்னு. அதனால் இப்படி தான் நாங்கள் அவர் விரதம் வந்து இன்றைக்கி வீட்டில் இருக்கிறதுனால நாங்கள் மதியானம் படையல் போடுறோம். இல்லாட்டி நான் காலையிலே படையல் போட்டு அவங்களுக்கு எல்லாம் வேலை செய்கிற எடுத்து கொடுத்து விட்டுறேன். நீங்களும் அதேமாதிரி உங்கள் வீட்டுக்கார விரதம் இருந்தால்
காலையில இருந்து எல்லாமே நீங்க அவரை அங்க போய் சாப்பிடுறது மாதிரி காலையில எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருங்க. வீட்டுல இருந்தா இந்த மாதிரி சாமி கும்பிடுங்க. நம்ம வந்து விரதம் இருக்கக்கூடாது, எள்ளும் தண்ணி நம்ம பெண்கள் வந்து செய்யக்கூடாது. கணவன் இருக்கிறப்ப அவங்க மட்டும், நம்ம வீட்டுக்கார மட்டும் தான் இதெல்லாம் பண்ணணும். இப்ப வந்து அடுத்து நம்ம படையல் போடுறதை பாத்துடலாம். வாங்க படையல் பத்தி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போடுவோம். மூணு படையை போட்டு நாங்கள் எல்லாமே வச்சுருவோம். அவங்களுக்கு பிடிச்ச என்ன சாப்பிடுவாங்க அதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருவோம். உருளைக்கிழம வச்சிடலாம். இப்போ வந்து அதிக பொரியல் வச்சிடலாம். மூணு அம்மா வச்சுருந்தப்ப நம்ம கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா நம்ம மூணு சாமி அதிக பொரியல் கண்டிப்பாக வைக்கணும். ஒரு சப்ஸ்கிரைபர் அதிக பொரியல் வைக்காத மாட்டேங்க, கண்டிப்பாக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய இடத்துல கேள்வி போட்டு நான் செய்வேன். அடுத்து வந்து வாழ்க்கை வச்சிடலாம். அடுத்து வந்து மீன் கஷாயம் வச்சுருக்கோம். மீன் கஷாயம் ரெண்டு வச்சிடலாம். ஏன்னா நம்ம மூணு பிடிச்ச ஐட்டம் தான் எல்லாமே செய்யுது. பருப்போட நம்ம இதெல்லாம் வச்சுட்டு நம்ம காலத்துக்கு எடுத்து தனியாக வச்சிடணும். அப்புறம் வச்சிடலாம். இங்கே வந்து பால் பாயசம் வச்சாச்சு. பால் பாயசம் வச்சுட்டு நம்ம முன்னோர்களுக்கு வந்து இங்கே வந்து தண்ணி நிரசம் தண்ணி நிற நான் டம்ளர் இந்த டம்ளர் தான் தண்ணி வைப்பேன். எல்லாமே வச்சாச்சு. இங்கே தீபம் போட்டாச்சு. இங்கே பூ மட்டும் பூவும் வச்சாச்சு. இது வந்து நம்ம குலதெய்வத்துக்கும் பூ வச்சுட்டு இப்போ நம்ம எப்படி சாமி கும்பிட்றான்னு பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து காலையிலேருந்து நாங்கள் என்னென்ன வேலை செஞ்சோம் எல்லாமே உங்கள்கிட்ட காட்டினேன். இப்படி தான் நாங்கள் விரதம் இருப்போம். படையில் எப்படி போட்டோம்னு நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இதே மாதிரி நீங்கள் மாதம் மாதம் அமாவாசைக்கு தொடர்ந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த முன்னோர்களால் கிடைக்கும். கொஞ்ச நாளைக்கு சண்டை சச்சரவு வரும், அதுக்கப்புறம் நல்லபடியாக இருக்கும். கண்டிப்பாக முன்னோர்கள் ஆசீர்வாதமும் நம்மளுடைய குலதெய்வ ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லபடியாக எந்த காரியமும் வெற்றியாக இருக்கும். இன்றைக்கி எல்லாமே எப்படி படையல் போட்டு இங்கே காகத்துக்கு எடுத்து வச்சாச்சு. மொதல் பைப்பை காகத்துக்கு வச்சுட்டு நம்ம நல்லா திருப்தியாக உட்காந்து இன்றைக்கி சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பார்த்தீங்க காலையிலேருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் எந்த வீடியோ வேணுமோ கேளுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.